ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எப்படி இருக்க பிரதர்? நாங்களே நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்றீங்களா? ஆமென். ஜெபம் பண்றீங்க? கர்த்தர் சீக்கிரமாய் அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு நமக்கு எவ்வளவு எட்டும். அப்படிதான், எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவுதான் எட்டும். ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். புதுசா பைபிள் எழுதக்கூடாது, அறிவிப்பேன். அதை நான் உனக்கு சொல்லுவேன். அதே அதிகாரத்தில் இருக்கும், இதோ நாட்கள் வரும். எரேமியா 33:3, இது இப்ப நான் சொன்ன வார்த்தை. அதே அதிகாரத்தில் அடுத்த ஒரு வசனம் உண்டு, 14. எல்லாரும் சொல்லுங்க, 33:3, 33:14. 33:3 என்ன செய்யறார்? அறிவிக்கிறார். 33:14 வாசியங்கள், இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை சத்தமாமே சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சும்மா அறிவிப்பு இல்ல, நம்ம சொல்ற மாதிரி சும்மா அறிவிப்பு கிடையாது இது. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டார்னா அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல, இதோ நாட்கள் வரும். ஆமே, நீங்க ரெண்டு சேர்த்து சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ நாட்கள் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும். ஆமே. எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு, அது வர காத்திருக்க என்ன வேணும்? சூப்பர். அடுத்து நீ முதல்ல உயிர் வேணும். இந்த நீடிய பொறுமை யாருக்கு இருக்கும் தெரியுமா? மரித்தவருக்கு. அவர் அவசரப்படவே மாட்டார் என்ன தூக்கிட்டு போக. 6 மணிக்குள்ள என்ன உள்ள வைக்கணும், அது ஒண்ணுமே சொல்லாது. நீங்க அழுங்க, நீங்க சுத்தி இருந்து அழுறது பாதி போய் சொல்லி அழுவாங்க, எழும்பி அடிப்பாங்க. ஒண்ணு நேடிய பொறுமை, ஜீவன் வேணும். அடுத்து சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், பொறுமை வேணும், நீடிய பொறுமை வேணும். அவன் கர்த்தர் நடத்துறார். எல்லாவற்றுக்கும் மேல அவர் சமூகத்தில் இருக்கணும் வச்சிருக்கிறாரா? இதோ நாட்கள் வரும். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். யோசுவாவில் ஒரு வார்த்தை உண்டல்லவா? ஆமேன். இது சொன்னதுனால அதையும் சொல்லி நாம் செய்தியை கேட்க போறோம். சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறவில்லை என்று ஒரு வார்த்தை உண்டு. 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அது அப்படி வாசிக்க, ஒரு வார்த்தை. அது அப்படியே எப்படி எழுதணும் தெரியுமா? கர்த்தர் என் குடும்பத்திற்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு பழைய பாடலை, நன்றாய் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus.
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே சந்தோஷமா, இயேசுவின் ரத்தத்தாலே ஆமென். கரை திரையற்ற பரிசுத்தரோடே தூதர்கள் வீணைகளை கிட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது ஆமென். அல்லேலூயா. இயேசுவோடு அகர் மகிழ்வையே. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், முற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. ஆமே. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காய். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? என்னுள்ளம் நன்றியால் நீரைந்தேடோரே, என்ன பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. Amen. Glory. Hallelujah. 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 Amen. Varnike enda naavu podadaya. Aagaya kaalam, aagaya kaalam endru ulagidumo. ஆமென். அப்பாய கண்ணீர் ஆமென். அவளாயே இதுதே எனதுள்ளவோ இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இயேசு ஹல்லேலூயா. நித்தியமா மோட்ச வீட்டு மகிம.
மகிமையில் அவரோடு ஆமென். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். அப்ப கேட்கல, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இதுதான், இது கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். அங்கிருந்துதான் துவக்கமே இருக்கிறது. அதுதான் துவக்கம். அப்பாடா, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, இனி எப்படியும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படி கிடையாது. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவனுக்கு தான், பரலோகத்தில் தோற்கிற ஒரு நபருக்கு கூட இடம் இல்லை. ஜெயிக்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அங்கே இடம். அங்கே ஜெயித்தவர்கள் கூட்டம். இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். ஜெயித்தவர்களுடைய கூட்டம் பரலோகத்தில் இருக்கும். தோற்றவர்களுடைய கூட்டம் அக்கினியும் ஆமே கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே, அந்த நரகத்திலே காணப்படும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து காண்பித்து தருகிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய 10 வசனத்திலே பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் வாசிங்க. எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். 22-23 வசனங்களை வாசியுங்கள். அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. 27 வசனம், தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், அவர் கையில ஒரு பர்சனல் டயரி இருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். அதிலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது அவனுடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது அவனுடைய பெயர் அதில் எழுதப்படுகிறது. சங்கீதம் 87, ஏசாயா 4, இந்த அதிகாரங்களில் எல்லாம் பார்க்கும் போது இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும். அப்போ நான் எழுதிட்டேன்பா, அதனால நான் வந்து அறிக்கை செஞ்சுதாகணும், அப்படி கிடையாது. சில பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும் என்றுதானே இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ என் பெயர் கிறுக்கி போடப்படக்கூடாது என்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தின் அடையாளங்களை சொல்லும் போது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே முடிவு பரியந்தம். என்னுடைய லாஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வைக்கும் போது பவுல மாதிரி நான் சொல்லணும். ஓடும் போது அல்ல, ஓடும் போது பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்றென்று சொல்லுகிறதில்லை,
அதை அடையும் படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஓடி முடிக்கும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்த வார்த்தை எது முதல்? எது முதல்? ஓட்டத்தை. நம்ம ஓட்டம் துவங்கும் போதே எல்லாம் இருக்கு. கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு, ஆனா அதை சுதந்திரிக்கணும்னா எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடியும் அந்த எதிராளியாகிய பிசாசு பொல்லாங்கர் அவனுடைய டார்கெட், நீங்க நல்லா ஆசீர்வாதமா நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதை தடுப்பதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக வருவான் இல்லை என்றல்ல, ஆனா அவனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா நீ அந்த ஜீவனை. ஏன்னா சாத்தான் என்னதான் அவனுக்கு சில காலம் அதிகாரங்கள் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு கற்பனையில கூட நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோகம். கற்பனையில கூட. அதனாலதான் நமக்கு கிடைக்காது இந்த பரலோகம். இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட இவனுக்கு கிடைக்குதா? தாங்க முடியல. சாத்தானுடைய டார்கெட் என்ன? கர்த்தர் உலாவுகிற இடத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு போகணும். அது எங்க? அது ஏதேனில் துவங்கி இன்னைக்கு சபைகளிலும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? தேவ சமூகத்தை விட்டு விலக பண்ணணும். லோத்தை ஆபிரகாமை விட்டு விலக பண்ண சோதோமை ஏதேனை போல காட்டி கொடுத்தான். சோதோம் ஏதேன் அல்ல, ஆனா சாத்தான் அதை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? ஏதேனை போல காட்டி கொடுத்தான். அதை பார்த்ததும் ஆபிரகாமை விட்டுட்டு நேரா போயிட்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு வெளி, ஏன்னா தேவனோடு இருந்தா தோற்க முடியாது, தேவனை விட்டு போனா ஜெயிக்க முடியாது. இந்த சத்தியம் நமக்கு தெரியுதோ இல்லையோ? சாத்தானுக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதாவது இந்த செடியிலேருந்து கொடியை கட் பண்ணா செடிக்கு டேமேஜ் கிடையாது, ஆனா கொடி இருக்குல்ல. ஆமென். அவ்வளவுதான், காஞ்சி போயிருமா, முடிஞ்சது. ஆனா பாக்குறதுக்கு எது அழகா இருக்கும்? இப்படிதான் அந்த இடம் கம்பம். கம்பம் பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டத்துக்கு என்ன மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு மதியம் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு. நேரம் போனேன் அப்படி. திராட்சை ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் போனனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. அப்படியே அந்த அப்படி பார்த்து மெய் மறந்து திராட்சை பழங்கள்லாம் பார்த்து யாராவது நிக்கிறாங்களான்னு பார்த்து பறிக்கிறதுக்கு. என்னதான் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் ஒண்ணு பறிச்சு சாப்பிடறதுல. அதுக்கப்புறம் போட்டோ எல்லாம் எடுத்து அப்படி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது அப்படி ஆவியானவர் பேசுறார், நில்லு அப்படின்னு. நீ இவ்வளவு நேரம் எதை பார்த்து ரசித்த அப்படின்னு. ஆண்டவரே, அந்த கம்பு கம்பு மாதிரி நிக்க பார்த்தியா, அதுகிட்ட நீ போட்டோ எடுத்தியா? இல்ல. நீ எதுக்கிட்ட இருந்து போட்டோ எடுத்த? ஃபுல்லா அந்த கொடி. உண்மையில செடி அது கிடையாது அப்படின்னு பாக்குறேன். அந்த செடியை பார்த்த ஒரு கம்பு, அதற்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை. ஒரு புறம் நேசத்தால் பொங்குது இருதயம், இன்னொரு புறம் ஆண்டவரே என்னை அழகாக்க. ஆமென். நம்மள முன்னிறுத்தி உண்மையிலே அவர் தாங்க நிச்சம். ஆனா வலப்பக்கத்தில் நீழல்ல நம்ம நிழல யாராவது வந்து போட்டோ எடுப்பாங்களா? நம்மள தானே எடுப்பாங்க. அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவர் இல்லைன்னா அல்லேலூயா, எவ்வளவு நல்லவர். என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் ஓ தகப்பன் வீட்டில் நம்புவே நம்ப
அமேன். ஜெயிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஒரு 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அது 5 பேச முடியுமான்னு தெரியாது. ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமேன். 5 என சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்ல முடியலன்னா. 1, அமர்ந்திருங்கள். 2, ஆர்ப்பரியுங்கள். 3, அசதியாயிராதேயுங்கள். 4, அணிந்து கொள்ளுங்கள். 5, ஆயத்தமாகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம், அடுத்து வரட்டும். நான் சொல்றது அப்படி சத்தமா சொல்லுங்க. அமர்ந்திருங்கள், ஆர்ப்பரியுங்கள், அசதியா இராதையுங்கள். எல்லாரையும் சொல்ல சொன்னேன், சேர்ல, பால்கனில, கீழே, ஆன்லைன்ல, எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? அமர்ந்திருங்கள், ஆர்ப்பரியுங்கள், அசதியா இராதையுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். ஆமென். அமர்ந்திருங்கள். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அறிகிற அறிவில் வளர வளர, அதாவது உனக்குள்ளே என்னை அறிகிற அறிவு வளர வளர நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் தானே உயர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். நான் அமர்ந்திருக்கணும். எதுக்கு அமர்ந்திருக்கணும் தெரியுமா? அவர் உயர, அவர் உயர. இந்த அமர்ந்திருக்கிறது யார் அமர்ந்திருப்பார் தெரியுமா? 1, கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். மரியாளை பார்த்தீங்களா? கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரு? மார்த்தாளும் மரியாளும். இயேசுவை கூப்பிட போனது யாரு? மார்த்தாள். அந்த கூப்பிட போகும்போது மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பேசேஜ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ வீட்டில் போய் வேர்ட் பை வேர்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மரியாதை குறித்து மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட்டு, அவள் என்ன விட்டுட்டு வர, அப்போ அதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஆ, அப்போ ஆல்ரெடி மரியாள் வந்து மார்த்தாள் விட்ட கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஆமே, அது தெரியாது. மரியாள் மார்த்தாள் போய் இயேசுவை கூட்டிட்டு, இயேசு உள்ள வந்ததும் கையில் அப்படியே பாத்திரங்களை, யார்? இயேசு. டமார்னு ஒரு சவுண்டு, நேராக போய் பொசுக்குன்னு உட்காந்தாச்சு. ஆமே, மார்த்தாள் கூட்டிருப்பா. பரவாயில்ல, ரெண்டு பேர் எழுப்பிட்டா. எலும்பு எலும்பு. ஆமே, எப்படி அமர்ந்திருக்கிறான்? மரியாதை பத்தி கம்ப்ளைண்ட் வருது, யார்கிட்ட வருது தெரியுமா? இயேசுட்ட வருது. மரியாதை பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போது இயேசு உடனே, எலும்பு, எவ்வளவு நேரம் நீயும் அப்படி? இல்ல இல்ல, கம்ப்ளைண்ட் வந்தது இங்க பாருமா, தேவையானது, தேவையானது. 1, இது ஒன்னும் போதும், இது ஒன்னும் போதும். என கேட்கிற சபையை நீ ஜெயிக்கிறதற்கு அப்பா பாதத்துல இது ஒண்ணும் போது. ரூத் போவாஸ் பாதத்துல இது ஒண்ணும் போதும் அவ ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். சீஷர்கள் எல்லாம் படகுல எழும்பி நிக்கிறாங்க. இயேசு படுத்து தூங்கினார். இயேசு எழுப்பும் போது இயேசு முதல்ல எதை அதட்டினார் தெரியுமா? சீஷர்களை.
இப்ப இயேசு எழும்புகிறார், சீஷர்கள் உட்கார்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பல கொந்தளிப்புகள், பல எதிர்காற்றுகள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்த போது திரளான ஜனங்களில் 12 பேர் படகில் ஏறுகிறார்கள். மத்தேயு 8வது அதிகாரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. திரளான ஜனங்களில் வெறும் 12 பேர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புதத்துக்காக வருகிற கூட்டத்தில் ஒரு ஆளா நம்ம இருக்க கூடாது. நம்மை தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்தை செஞ்சு விடுவதற்கல்ல, அக்கறைக்கு கொண்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் காற்றினையும் கடலினையும் காற்றினையோ நியந்திரிப்பான் கழிவுள்ளோம் படகிலுண்டு, நியந்திரிப்பான். கைகளை உயர்த்தி, என்றே தேசம், என்றே தேசம் இவிடே அல்ல, இவிடே நான் பரதேசம். ஆமென். என்றே தேசம், ராமா கலா தகரம், அக்கறையான் என்றே அக்கறையா என்றே சாஸ்வத நாடு, அக்கறையா அவிடே நீ கோருக்குன்ன பவன, பவனனா வீடு, அவிடே நீ கோரு. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஆமென். தேவையானது ஒன்றே, நீ அமர்ந்திரு. காரணம், அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அவர் சமூகத்தில் அமர்ந்து அமர்ந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற தெய்வீக உறவு, டிவைன் லவ், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதுல உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே அவருடைய நிழலிலே நான் எப்படி உட்கார்றேன் தெரியுமா? வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கும், அதன் கனின் அவருடைய வார்த்தை. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்கு, தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணும். நான் உட்காடுறேன், எப்படி உட்காடுறேன்? நல்ல வாஞ்ச. நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க உண்டு, வந்துட்டோமேன்னு இருக்கிறவங்க உண்டு. ஒரு டீ குடிக்க போகலான்னு ஆசை உண்டு, எழும்பி போனா சேர் போயிருமேன்னு உட்கார்றவங்களும் உண்டு. சார் வீட்டில் ஒழுங்க தூக்கம் வரல, ஏசிலையாவது உட்காந்து, அப்படியும் உண்டு. பல தரப்புப்பட்ட மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல. அதன் அர்த்தம் என்ன? எருசலேம் குமார் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனால் ஒரே ஒருத்தி வாஞ்சையாய் உட்கார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், 4வது வசனம், என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு. எஸ், இதான் ரிசல்ட். அவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார்.
என்மேல் பறந்த அவருடைய கொடி, அவருடைய கொடி தேசமே ஜெயிச்சிட்டால, ஜெயிச்சிட்டால என்னம்மா செஞ்ச நீ? நான் வாஞ்சையா உட்காந்து இந்த வாஞ்ச குறையுதுன்னா, குமாரத்திகளை எல்லாம் கூட்டிட்டு போகிறதற்கு அவர் சாலமோ நல்ல, அவர் மனவாளன், பரிசுத்தம் உள்ளவர், பார்க்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போ, அவர் சாலமோனிலும் பெரியவர். ஒருபோதும் அவர் முட்கள் பரலோகத்துக்கு போகாது. லீலி புஷ்பத்தை அவர் முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல. இதை குறித்து பல முறை சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு ஃபேவரேட்டை எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? முட்களுக்குள்ள. இந்த லீலி புஷ்பத்தினுடைய மேன்மை வெளியே தெரியணும்னா அது மேல எது படணும் தெரியுமா? முள்ளு படணும். முள்ளு சும்மெல்லாம் படாது. அதனால ஆண்டவர் லைட்டா ஒரு காற்று அனுப்புவார். காற்று அனுப்பும் போது அந்த லீலி புஷ்பம் என்ன செய்யும் தெரியுமா? அசைவாடு. அப்படி இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது வீட்டார் லைட்டா கிழிப்பாங்க, இங்க சாயும் போது மாமனார் வீட்டில இருந்து லைட்டா கிழிப்பாங்க. சரி, சில நேரத்துல சர்ச்சுக்குள்ள வந்து அங்கேயும் சில எருசலேம் குமாரத்திகள் சுத்தி இருந்து சேர் எடுப்பாங்க, பேக் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது நடுவில் அப்படி முள்ளு பட 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 அந்த அந்த ஃபெதர்ல, அந்த லீஃப்ல அப்படியே ஒரு சின்ன கீறல் விழும் பாருங்க, அதுக்குள்ள இருந்து அப்படி ஒரு வாசனை வெளியே வரும். ஆமென். அன்னாளை உருவாக்க கர்த்தர் முதல்ல பயன்படுத்தின பாத்திரம் பெனினாள், அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் எல்கானா, அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் ஏலே. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஏமா. பத்து பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? சகோதரிகளே, உங்க புருஷன் ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு போய் புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை வச்சு, ஒரு ஆள் என்னன்னா கண்ணா பின்னு கிட்டல் பண்றாங்க, இன்னொரு ஆளை வச்சு போட்டு விடு அந்த 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 ஸ்தானத்தில். அதாவது நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் உருவாக்க. அதான் என்னுடைய டெஸ்டிமனி ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு வேஸ்ட்ன்னு சொன்னாங்க நான் டுவெல்த்து படிக்கும்போது. ஆமேன். இப்போ அந்த சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க சிலர், இந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் யாராக மாற்றினார் தெரியுமா, டேஸ்ட்டாக மாற்றினார் சொல்லிட்டு சொல்லுவேன். தேவன் ஒருவனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருனா உடைக்கிறதுக்கு சிலருக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து விடுவார், அக்ரிமெண்ட் போட்டு தான் விடுவார். அதனால ஒரு நாளெல்லாம் கான்ட்ராக்டரை மாற்ற முடியாது. ஆமே. உங்களை யாராவது உடைக்கிறாங்கன்னா பாத்துடுங்க, ஆண்டவர் இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இவருக்கு சுத்தியில தவிர வேற ஒண்ணு எடுக்க தெரியாது. ஆனா அது நடுவில் சில எல்கானாவ வச்சு போட்டு விடு. ஆமே. கர்த்தர் எவ்வளவு நல்லவ. உடைத்து ஆமே. இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேற அஞ்சு சொல்லிட்டேன், அஞ்சு டைட்டில். நமக்கு பாயிண்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. தேவ பிரசனம், நீ நான் ஜெயிக்க என்ன செய்யணும்ப்பா, நீ உட்காருடா அப்படிங்கிறார், நான் எழும்புறேன்டாங்கிறார், நீ உட்காரு நான் எழும்புறேன், ஆண்டவரே எனக்கு முடியல, நீ உட்காரு நான் செய்யறேன், உன் பலவு இனத்துல. ஆமே. என் பல பூரணமா. இந்த சுனேமியால் சொல்றா, சுலேமியா
ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல, நான் கருப்பாயிருந்தாலும் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள். என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்த வார்த்தை கவனிங்க. உலகம் அவளுக்கு செஞ்சதை சொல்றா, என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ காவல் காக்கிறவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? வெளியே. அதாவது உள்ள இருக்கிறவளை தர 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 தரன்னு ஃபேமிலி இழுத்து வெளியே கொண்டு வந்துட்டு, இங்கே நிற்கும் போது நேசர் வரார். அங்க உனக்கு இடம் இல்லை, என் விருந்து சாலைக்குள்ளவா. உலகம் என் கையை பிடிச்சு என்னை இழுத்து வெளியே விட்ட போது, என் நேசர் பதினாயிரங்களில் சிறந்தவர் என்னிடத்தில் வந்து என் மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விட்டு என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வந்தார். வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களால் ஆமென். திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம். கைகளை உயர்த்தி, என்னவரே என் ஆத்ம நேசரே, என்னவரே நீரன் மனவாளனே, என்னவரே என்னவரே நீரன் மனவாளரே, என்னை பிரியமே என்று பவரியே என்று அழைப்பவரே. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னவரே உடைய ஒரு விஷயம் கூட, வாயின் முத்தங்களா, உங்க வாயின் முத்தங்களா என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயில் லவ் யூ பா. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேல், திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்மேலும், என்னவரே 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 என்னவரே. ஆண்டவர் இந்த அன்புக்குள்ள கொண்டு போகப்பா சபைய வாஞ்சே ஆயுக்காரணம் ராமம் ரோதனலரே. ஆமே, என்னை பிரியமே என்று பவதியே என்று அழைப்பவரே. எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவில். எத்தனை பேர் சாட்சியா சொல்வீங்க? கைகளை உயர்த்தி, வீணன் என்று பல தள்ளின போதனை வாணைந்தெடுத்தவரே, வீணன் என்று பல தள்ளின சத்தமா, என்னவரே 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 சலமம் ரோதனரா. நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி உண்மையில. ஆமே, என்னை பிரியமே. என்னவரே என்னவரே உடைய ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. ஆண்டவர் ஒன்ன எங்கிருந்து கையை பிடிச்சார், நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். ஆமே, எப்படி வெளியே வந்த, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை தர தரான எடுத்து. சோ அப்போ உனக்கு ப்ராசஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டில் இருந்து நேசத்தை உணர்ந்தவள் வாஞ்சையாக வந்து உட்கார்ந்துட்டான். அமர்ந்திருப்பேன், இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லவ் மோடுக்குள்ள போயிட்டோன்னா முடிஞ்சு. ஹல்லேலூயா. என் அன்பு
அன்பு. சின்ன வயசுல இருந்து ஊழியமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த ஒருவன் இதுக்கு மேல நேசத்தை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு, அதாவது நேசம் என்கிற டேங்கில் என்னை முக்கி எடுத்தார். 2007 கடைசியில் இப்படியே சொல்ல வைத்தார், இருந்தா ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா செத்துறேன். இது அன்பு. இந்த அன்பு வந்து இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமாங்க. ஆமென். எல்லாம் இழந்து தெருவில் நிற்கிறவனுக்கு ஒருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ஃப்ளாக் ஏற்றுறாரு. ஹல்லேலூயா. என்னவரே என் மனவாளரே, என்னை பிரியமே, அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். இரண்டாவது ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரிக்கணும். அது ஆராதனை, வர்ஷிப். தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததை ஏற்படுத்தினதை அப்படிதான். 2 20 அதிகாரம் 27-28-29 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். 2 27-29 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் கழிவுற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். நல்ல புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலையில நாம் காலெடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சத்துரு வந்து குறுக்கால் அணிப்பான், தடையாக அணிப்பான். ஒரு தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியம். சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ, இதெல்லாம் தாண்டி தான் கானானுக்குள்ள போறாங்க. தடைகள் வரும்போது நம் பின்வாங்குகிறவர்களை அல்ல, அதை மேற்கொள்ளுகிறவராய். ஒரு நாள் ஆவியானவர் பேசினார் அல்லவா, உம்மாலே நான் ஒரு உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சில மதில்களை இடிக்கணும், எரிகோ போன்ற மதில்கள் இடிக்கணும். சில மதில்களை தாண்டணும், சில மதில்களை கட்டணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்க யோசபாத்தும் ஜனங்களும் ஆர்ப்பரித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சும்மா ஆர்ப்பரித்தா போதுமா, சத்தம் போட்டு ஆராதிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏனென்றால் ஓப்னி பினேகாஸ் தலைமையில பெலிஸ்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண போகும்போது அவர்களும் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள், மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஓப்னி பினேகாஸ் ஆர்ப்பரித்தார்கள், சத்ரு ஜெயித்தான். நாம ஆர்ப்பரிக்கிறது சத்ரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஆமே ஆமே. இவன் துதிச்சான், அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சரித்திரம் எழுதப்படக்கூடாது. ஆமே. அப்ப சும்மா சத்தம் போட்டாலாம், அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தெரிந்த பகுதி. 7 இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் ஆர்ப்பரித்தார்கள் எரிகோ சுத்தி? இப்படி கேட்ட அப்படிதான் சொல்லுவீங்க, இல்ல ஒரே நாள் தான். 6 கர்த்தர் அவர்களை யோசுவாவை கொண்டு அமைதியாக்கினார். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாதுன்றார். யோசுவாவின் புஸ்தகம் 6:10 வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும், சத்தம் காட்ட பேச்சு பேச்சு மூச்சு வந்துடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. யோசுவா தான் லீடர், பேசுறவங்க பேர போர்டில்
ஒரு பேச்சு வந்துட கூடாது. வாசிங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு, ஒரு பேச்சு. ஏன் அமைதியாக்குறார்? நல்ல கவனிங்க, ஆர்ப்பரிப்புக்கு முன் அமைதி அவசியம். ஆமே. நம்ம வீட்டில் வேற மாதிரி ஆர்ப்பரிச்சுட்டு இங்க வந்துட்டு இன்னொரு மாதிரி ஆர்ப்பரிப்போம். வர வழியில நாலு பேர்கிட்ட இன்னொரு ஆர்ப்பரிப்பு. ஆக மொத்தத்தில் ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெயிச்சுட்டு இருக்கிறான். இந்த எரிகோவை சுத்தி ஏன் ஒரு பேச்சும் வராதிருப்பதாக சொல்ல காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த கூட்டத்தில் நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இப்படி தொட்டு பார்த்துருப்போம். எத எருக முதல்ல இது ஆவது உள்ளதாவது. கர்த்தர் விழ வைப்பார் இங்கே பேசிட்டு. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இப்பொழுதே எங்க நீ வேணா ஒரு செல்ஃபி எடு. நம்ம எருகோ மதில் ஒரு பேச்சு. சரி, இப்போ இவங்க எல்லாருமே டியூன் பண்ணப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? யோசுவா அடுத்து என்ன சொல்ல போறான், அடுத்து என்ன சொல்ல போறான், நெக்ஸ்ட் என்ன? இதுக்கு தான் நம்மள அம்மா சைலண்ட் ஆக்குறார். அதான் அமர்ந்திருந்து அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. எல்லா செவியும் எதை நோக்கி டியூன் பண்ணப்படுது அப்படின்னா, யோசுவா கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வரும். எல்லாரும் இப்ப கால்கள் நியமித்த பாதையில் நிக்குது, காதுகள் உரைக்கப்படுகிற சத்தத்தை கேட்க டியூன் பண்ணப்படுது. இது ஒரு நாள் நடக்காது. ஆர்ப்பரியங்கள் ஒரு நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, இரண்டாவது நாள் சுத்திட்டு வந்து உட்கார்ந்தாச்சு, ஏழாவது நாள் வரும்போது அந்த சத்தம் வந்ததும் அப்போ சும்மா ஆர்ப்பரிக்க கூடாது. என் காதுகள், என் கால்கள், என் வாயிலிருந்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் துணிக்குவதற்கு முன்னே என் காதுகள் எதற்கு நேராக டியூன் ஆக்கப்பட்டிருக்கிறது, என் கால்கள் எங்கே நிற்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஓப்பனி பினேகாஸின் காதுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார், தீர்க்கதரிசி மூலமாய் பேசுறார், சாமுவேல் மூலமாய் பேசுறார், அதெல்லாம் கேட்க மாட்டோம். மூணாவது அதிகாரத்தில் கடைசியா சாமுவேலை கொண்டே பேசுறார். அப்பொழுது கூட உணர்வில்லை காதுகள். நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம். கால்கள் கர்த்தருடைய, அவர்களும் ஆசாரியர்கள், அவங்களும் பாஸ்டர் ஆயாச்சு, அவர்களும் ஆசாரியர்கள் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்துல இல்லை. வசனத்தை முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு இப்பொழுது உடன்படிக்கைப்பட்டு தூக்கும் போது ஃப்ரெண்ட்ல வந்து நின்று ஓன்னு சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தர் இல்ல, கர்த்தர் இருக்கிறார், சைலண்டா இருக்கிறார். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவ பிரசனம் இருக்கிறது என்பது அடையாளம் தான். அதை தூக்கிட்டு தாகோன் விக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க. விக்கிரம் கீழே விழுந்து மூக்கு உடைஞ்சு. ஆமே, மூக்கு உடைஞ்சு. அப்போ அவர் வந்து, அப்போ பிரசனம் இருக்கு, பெட்டியில பிரசனம் இருக்கு, ஆனா ஆளை பார்த்துட்டு அமைதி ஆயிட்டார். யாரு? சிலரை பார்த்ததும் வீட்டில் இல்லைன்னு சொல்லு, அனுப்பிவிடுவோம்ல. ஓப்பனி பினகாச பார்த்துட்டு எழுந்தரில் வந்தவர் ஆளை பார்த்துட்டு ஆமேன். அந்த பரிசேயன் வந்து ஜோம் பண்ணி ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டவரை விரட்டிட்டான். அவர் வாசலில் போய் நின்றுட்டு அண்ணா நிக்கிறான் பாரு, அவன் அல்ல இவனே அப்படின்றான். சில ஜபங்கள் அவரை துரத்தும், சில ஆராதனை வந்து அவர் வந்து என் காது அவர் சத்தத்துக்கு கேட்காது, என் கால் அவர் வழியில நிக்காம நான் ஆர்ப்பரித்து நோயோஸ். என்னுடைய ஆர்ப்பரிப்பு சத்துருவை ஜெயிக்க வைக்கல, சத்துரு ஜெயம் எடுப்பதற்கல்ல, சத்துருவின் மேல் நான் ஜெயம் எடுப்பதற்கு எதுவா இருக்கணும்.
யோசபாத்தும் இஸ்ரவேலர் ஜனங்களும் யூத ஜனங்களும் ஆர்ப்பரிக்கு முன்னதாக அவர்கள் செய்த ஏழு காரியங்களை அதே ரெண்டு நாளாகம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, அது அப்படியே சொல்றேன். ஒன்று, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 4வது வசனம், கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 7 முதல் உள்ள வசனம், 7 முதல் 12 வரை உள்ள வசனம், கர்த்தரிடத்தில் இருதயத்தை ஊற்றினார்கள். 12வது வசனம், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். 14வது வசனம், கர்த்தர் சொன்னதை கேட்டார்கள். 18வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தரை மட்டும் தாழ விழுந்து பணிந்தார்கள். 19வது வசனம், கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பு அர்த்தமுள்ள ஆர்ப்பரிப்பு. அவங்க வந்தது எழுதிட்டீங்களா? கொஞ்சம் ஓவரா ஸ்பீடா போயிட்டானா? கர்த்தரை தேட வந்தார்கள். எதுக்கு வந்தோம் சர்ச்சுக்கு? கர்த்தரை தேட தான் வந்தோமா? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்ப அவங்க மனசுல ஃபுல்லா யாருதான்? கர்த்தர். எனவேதான் எகாசியல் பேசுகிறான். எகாசியல் யாரு? அதனுடைய 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாவின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவன் சொன்னது, ஆசாவின் புத்திரரில் ஒருவரான, சீனியர் மூலமா கூட அங்க பேசல, ஆண்டவர் ஜூனியர் மூலமா, ஒரு லேவியர் அப்படியே ஒருத்தன் பேச, இவங்க பேசினால நாங்க கேட்க மாட்டோம். பாஸ்டரை தேடி வருகிறவர்கள் அல்ல இவர்கள். 4 வார்த்தை வருது, சத்தியத்தை சொல்லி தந்துடணும். கர்த்தரை தேடி வந்தா பேசப்படுகிற நபரை அல்ல, பேசப்படுகிற வார்த்தை தான். அது யார் பேசுறா? அவனுக்கு வயசு என்ன? அவங்க அப்பா பேசினான். யோசபாத் யாருங்க? ராஜா. எகாசியல் யாரு? ஆசாவுடைய புத்திரர்கள். ஆசாப் யாரு? பாடகர், கொயர் மாஸ்டர். அதுல ஒரு பையன் வந்து ஆவியானவர் இறங்கி, இங்க பாரு யுத்தம் கர்த்தருடைய தலிப்பு, அங்க போய் விளையாடு அப்படி சொல்லல. நாங்க உங்க அப்பா சொன்னாலே கேட்க மாட்டோம். நீ யார்? எகாஸ். ஒரு கிங் வேர்டுக்கு முன்னாடி பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? எகாசியல் முன்னாடி விழுந்தது மாதிரி இருக்கும். ஆனா அங்க விழுந்தது எகாசியல் முன்னாடி இல்ல, கர்த்தருக்கு முன்னாடி. ஆமென். நீ பேசப்படுகிற வார்த்தையை நம்ம அதான் கர்த்தரை தேட, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை ஆர்ப்பரித்து. ஃபுல்லா இந்த ஆர்ப்பரிப்பு தான் நம்மள அடுத்த ஸ்டெப் எடுத்து, யுத்தம் இல்லாத இழைப்பாறுதல் நம்மை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்கும். ஆர்ப்பரிக்கணும். 3வது, அசதியாயிராதீங்கள். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சில தெளிலாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அசதிப்படுத்துவாங்க, அசதிப்படுத்துவாங்க. யேசபேல் வந்து யார் அசதிப்படுத்திட்டா தெரியுமா? எலியாவை. எலியா எங்க போய் படுத்து கிடந்தாராம்? சூரிய செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறார். தூதன் வந்து தட்டி அப்பவும் தண்ணியும் வச்ச உடனே எழும்பி அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பியும், சிலர் அலாரம் வச்சு எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி அடுத்து 1 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி லஞ்ச் சாப்பிட்டு அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அடுத்த தட்டு எப்படி இருந்திருக்கும்லாம் நான் யோசிப்பேன். ஆமே. 2வது வந்து தட்டு, அந்த தட்டு அதுக்கப்புறம் நீ தூங்க பார்ப்போம். அதனாலதான் சிறைச்சாலைக்குள்ள பேதுரு தூங்கிட்டு இருக்கும் போது பேதுரு எங்க தட்டினார் தெரியுமா? தொட்டு பார்த்தா துடிச்சு எழுப்பிடுவாங்க. யாரும் பக்கத்துல டச் பண்ணிடாதீங்க. வேற வேற எங்க தட்டுனாலும் எழும்ப மாட்டான். இங்க அப்படி தொட்டு, அம்மா யார் அது?
எழும்பு, கனவு 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 அப்படிதான் போயிட்டே இருக்கிறார். டோர் ஓபன் ஆகுது, கனவு கனவு. வெளியே வந்தாதான் லைட்டை தட்டிட்டு ஓடி இருப்பார் தூதன். கனவு இல்லை, அசதியா இருக்காது. ஏன்னா நம்ம அசதியா இருக்கிற டைம் தான். அதாவது திருடன், சத்ருவுக்கு பேர் என்ன? திருடனுக்கு வந்து எது அவனுடைய ஏற்ற காலம்? திருடனுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் உண்டு, அவன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இரவெல்லாம். அவனுக்கு ஏற்ற காலம் என்ன தெரியுமா? நாம அசதியா இருக்கிற காலம், நாம அசதியா இருக்கிற காலம் அவனுக்கு ஏற்ற காலம். சத்ருவுக்கு காலத்தையே கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல சத்ருவை பேசவே விடல. தேவனே சத்தமிடாம ஓடிரு அப்படின்ட்டார். பேசவே விடல, பேசவே விடல. அதனாலதான் அவன் பேதுருவை வச்சு மெதுவா பேச பாக்கிறான். எனக்கு பின்னாக போ சாத்தான. ஒரு டயலாக் மேல சாத்தான் பேசக்கூடாது. இது வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்ல ஒரு டயலாக்கு மேல அவன் பேசக்கூடாது. அவன் எங்க கிடக்குறவன்? மண்ணு தின்னக்கூடியவன். ஆமே, அது அவன் பேச எப்படி? நீ இதை பார்க்கலாம் பார்க்கலாம். அதை நீ எப்படி செய்யற பார்க்கலாம். ஆமே, இப்படிதான் ஒரு நாள் அங்க இருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஒண்ணு இல்லை. அப்பா அப்பா இறந்து அடுத்த டிசம்பர், நவம்பர்ல அப்பா இருக்கிற டிசம்பர் ஃபர்ஸ்ட் கம்யூனியன். அப்போ ஒரு சர்வீஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்யூனியன் நடத்தணும். கம்யூனியன் வேற பாஸ்டர்ஸ் அப்போ வருவாங்க. இதெல்லாம் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பயங்கர ஒரு பக்கம் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் அப்படி அழுக, இன்னொரு பக்கம் தூக்கம் இல்லை. அப்படியே இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு நான் இப்போ அந்த சைடு இந்த சைடில் ரூம்ல தான் தூங்கிட்டு வந்து கதவை டட் டட்டன்னு தட்டுறான். கதவை திறந்து பார்த்தா ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு, நான் லூசிஃபர் அப்படின்னா எனக்கு வேற தூக்கம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் லூசிஃபர் ஒரே அடிட்டமா. அதில் இன்னொரு அப்போ 4:30 அஞ்சு மணிக்கு உன் உயிரை நான் எடுக்க போறேன். எடு, இதுலேருந்து இப்போ உயிரை எடு பார்ப்போம். அவனை பேசவே உடல்ல. நம்ம உடனே மைக் எடுத்து சொல்ல, எங்கிருந்து வந்திருக்கிற, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அப்புறம் எவ்வளோ நாளாக உள்ளே இருக்கிற, உள்ள எல்லாம் கரண்ட் வசதியெல்லாம் இருக்கா? அவனை பேசவே விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அந்நிய சத்தம் வரவே விடக்கூடாது. அவ்வளவுதான். இது தரையில கிடக்கிற பாம்பு இப்படி வந்துட்டு ஏவாள்ட, அவ்வளவுதான். அக்கா சொல்லுங்க, இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சாத்தான் பேசுவான், பேசுவான் நேரா. பாத்தீங்களா ஆண்டர் பாத்தீங்களா? 1, 2, 3 ஓடு, அவ்வளவுதான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி இதுக்கு உத்தரவு கொடுக்கும். ஆமே, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் பட்டினியா இருந்தாலும் நான் அவர் பிள்ளைதான், அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். ஆமே, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் எந்த இடத்துல அசதி வருதோ அந்த இடத்தை தான் அவன் பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை. அந்நிய சத்தங்கள் நமக்குள்ள இருந்து வரவங்க, பேதருக்குள்ள இருந்து வந்து இல்லை. நம்ம எல்லாம் எம்மாத்திரம் கொஞ்சம் மாம்சிகத்துக்கு இடம் கொடுத்தாலே நமக்குள்ள இருந்து, ஏய் உண்மையே சொல்லு, நீ ஜெபம் பண்ண அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும்ல. நம்முடைய பேரில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, ரொம்ப ஆட்டம் கண்டுருவோம்ல. ஏய், வருஷம் தாண்டிட்டு இனி உனக்கு கிடைக்குமா? அந்நிய சத்தம் இல்ல, அசதி. அந்த அந்நிய சத்தம் எனக்குள்ள கேட்கவே கூட. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கடிந்து அப்புறப்படுத்துங்கள். நீ பிள்ளைங்கிற அதிகாரம் இதுக்கு மேல, இதுக்கு மேல எல்லா வரங்களை விட மேலானது நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.
உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கவே உடம்பு இயேசுவின் நாமத்தில் அதை கடி இயேசு அப்படிதானே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தா, அவர் அவர் அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கனால அவர் டைரக்டாக அடிச்சிட்டாரு. ஏன்னா ஐ ஏம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஹாலலூயா, அதை பத்மா நிலையர் ஆண்டி சொல்லுவாங்கல்ல, நாம நம்மளை சொல்லும் போதே அவரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஐ ஆம் ஜான் சார். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஐ ஆம் யாரு? கர்த்தர். அவரை சொல்லிட்டு தான் சொல்றோம். அதனால அவரை சொல்லி இயேசுவின் நாமத்துல ஹாலலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே. ஆமே நாமே. இதை சொல்லும் போதுதான் ஒரு தேவ மனிதர், ஒரு தேவ மனிதர்கிட்ட வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை கொண்டு வந்தாங்களாம். அவர் வந்து இயேசு நாமத்தில் போ, அது போகலை, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போகிறாரு. அப்படி போகும்போது ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, ஏங்க அதை நீங்கள் துரத்தில் எப்பாரு? அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான், நான் சொல்லிட்டேன், இனி அது போகலைன்னா பிரச்சனை அவர் பார்த்துப்பார். அவ்வளோதான். சிலது வந்து போகாது, நான் சொல்லிட்டேன், நான் கமாண்ட் கொடுத்துட்டேன், இனி அது போனா அதுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு வேற ஊழியம் இருக்கு, ஆயிரம் வேலை இருக்கு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? மீட்டிங் எல்லாம் முடிச்சு, எல்லா மீட்டிங் முடிச்சு அவர் கார்ல ஏற போறாராம். இது நேரம் வந்து நிக்குது திருப்பி. நம்ம இருந்தா ரெண்டு கூத்து கொடுத்துருப்போம். அது சொல்லுது, நீ ஒரு வாட்டி கூட சொல்லணும். எப்பாரு உனக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான், ஒழுங்க இல்ல, நீ ஒரு வாட்டி கூட சொல்லு, நான் போறேன். நீ அப்படி போண்டா, இரு. ஏன்னா தெரியும் வேர்டு வந்துட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறானா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். மோசே, மோசே சொன்னதும் பார்வோன் கேட்டானா? கேட்கல. ஆண்டவர் பார்த்தார். பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினான், பார்வன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அடுத்து அப்படியே சாப்டர் மாறும். கர்த்தர் பார்வன் இருதயத்தை, நீ கேட்கண்டா, நீ இரு. ஒழுங்கா தண்ணி ரத்தமா மாறும் போதே நீ விட்டுருந்தா வேற. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த போராட்டம் மாறலையே. போராட்டம் மாறலன்னா போராட்டம் உனக்கு இல்ல, போராட்டம் அதுக்குதான். நீ அனலாயிரு. என்ன செய்யணும்? மீட்டிங்ல சொல்லலாம், ஆனா அந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் சொல்றேன். ஆவியானவர் இத, அதாவது நம்ம வேர்டை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் உள்ள ஒரு வார்த்தை வைப்பார், அப்படிதான் வந்து பேசுறது. ஆவியில் அனலாக இருக்க என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, ஆண்டவர் என் தகப்பன் சொல்லித்தந்த வார்த்தை, என்னை துக்கப்படுத்தாத, என்னை துக்கப்படுத்தாத, அன்றைய மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியே துக்கப்படுத்தாத. ஆமே. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாமல் இருந்தானா தூங்கிடுவேன். ஒரு சகோதரர் இப்படி தான் என்ன வெளியூர் கூட்டிட்டு போறார். முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இப்படி நான் தனியாக காரில் போனால் தூங்கிடுவேன், அதனால் நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லி நானும் கூட இருக்கிறேன். அவர் தூங்காமல் நான் பேசி கொடுக்கணும், பேசிகிட்டே இருந்து அவர் ஓட்டிகிட்டு போவார். அப்படியே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, அந்த ஃபோன் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு, பேசிகிட்டே இருக்கேன், வண்டி வயலோடு போகுது. அப்போ தான், ஐயோ நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கலையே, போனவை நாம அவன் பேசுவோம். இது சிரிப்பா இருந்தாலும் இது சத்தியங்க. ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுத்துறது என்ன தெரியுமாங்க? அவரு கூட ஏன் ஸ்பிரிட்ல ஹோலி ஸ்பிரிட் அப்படி பிணைந்திருக்கிறார். இத வந்து எப்படி நான் எப்படி இதை எனக்கு ஜீரணிக்க? நான் பாவி ஆண்டவரே, இந்த இந்த இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்றீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, நான் மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் அல்லவா ஆண்டவர்? இதுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ்,
அந்த ஹோலி ஸ்பிரிட் தான், அவரு தான். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதே பரிசுத்தாவியானவர். அவர என் ரட்சகர் பிதா கிட்ட சொல்லி எனக்காக கொடுத்திருக்கிறார் கிஃப்டா. அவர் கூட உம்மோடு செலவிடு வீணாக என்னை. என்ன நினைக்கிறோம், அபிஷேகம் கிடைச்சு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிட்டு ஓகே, அநேகர் அந்நிய பாஷை பேசுறது சர்ச்சில் மட்டும்தான். அதுவும் மூணாவது பாட்டு, கொஞ்சம் டெம்போலாம் கூட்டணும், ஒயரு ஆம்புக்கும் கீபோர்டுக்கும் மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, நமக்கு இல்லை. கீபோர்ட் ரிதம் ஸ்டாப் ஆனா இப்படி இருப்பவங்க திடீர்னு அப்படின்றாங்க, என்ன ஒரு ஒற்றுமை. அந்நிய பாஷை வீட்டில் நிறைய, வீட்டில் நிறைய பேசுகிறோமா, தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுகிறோமா? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு என்ன பேசுகிறான் தெரியுமா, ரகசியத்தை பேசுகிறானா, ரகசியத்தை பேசுகிறான். நீ பேசுறது எனக்கு புரியல, புரிஞ்சாது ரகசியமா. ஆமே ஹல்லேலூயா. ஆமே ஒருத்தங்க வந்து நீ என்னத்தை பேசுகிற, ஒன்றுமே புரியல, நான் உங்கள்கிட்ட பேசலை, நான் பேசுறது அவருக்கு புரியும். மற்றவர்களுக்கு அது பரியாச உதவுது, மற்றவர்களுக்கு அது பரியாச உதடு. ஏதோ முறுமுறுத்துட்டு இருக்கிறான், ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளை ஏன் கொடு, ஏங்க பேசணுங்க, நீ அப்படி பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருக்கணும். அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு வாங்கணும், அந்த கிஃப்டை கேட்டு வாங்கணும். 2002 கர்த்தர் அபிஷேகித்தார், ஆனால் அந்த கிஃப்டை நான் கேட்டு வாங்கல. 2008 ஒரு தேவ மனிதர் மாத்தூரில், லாசர் பாஸ்டருங்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார், இப்பொழுது மகிமையில் இருக்கிறார். அந்த கன்வென்ஷனில் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன், நேராக மீட்டிங் முடிச்சு வரார், அப்படியே கிட்ட வரார். அவர் கிட்ட வராருனாலே நமக்கு, ஏன்னா ரியல் ப்ராஃபிட், நான் பார்த்த வியந்த, ஏன்னா உள்ளதை அப்படியே சொல்லுவார். அதனால அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, வரும்போதே எங்கே போயிட்டு வந்தான் கரெக்ட் அடிப்பார். அதனால யாருமே கிட்டவே அவன், நானும் மீட்டிங் முடிச்சுட்டு பிரைஸ்லா பாஸ்டர் அப்படின்னு இப்படி நேராக கிட்ட வந்தார். கிட்ட வந்து தோளில் கை வச்சுட்டு, வல்லமை இருக்கு வாயில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு புஃபன் ஆயிட்டு, ஏன்னா 2002 வருஷம் அபிஷேகம் கிடைக்கிது, அடுத்த ஆண்டவர் தொடுறதுக்கு முன்னாடி எழும்பி ஓடணும், ஏன்னா எனக்கு தெரியும் தொட போகிறார், என் வாயை யூஸ் பண்ண போகிறார். ஐயோ நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஊழியம் செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிற ஓடினேன். 2008 ஆண்டவர் தேவ மனிதர் வல்லமை இருக்கு வாயில் இல்லைன்ட்டார். நைட்டு வந்து விழுந்தேன், கதறினேன். அடுத்த இதே போல் ஒரு 2008 வந்தபோது தான் ஆவியானவர் என் நாவை தொட்டார். அன்னைக்கு கிருபையினால பேச தொடங்கிறது, இன்று வரை நிறுத்தல, ஆவியில அனலா இருக்கணும். ஆமே அந்நிய பாஷை பேசுறத கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும், பரியாசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பரியாசம் போல, ஐயா அந்நிய பாஷையில. ஆமே ஹல்லேலூயா. அது ரொம்ப, அது ஆண்டவர் கொடுத்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதின் முதல் அடையாளமே சீஷர்கள் என்ன பேசினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, ஆவியில் அனலா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவதாக, ஆமே எபேசியர் 6:11 நீங்க படிச்சீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி. அவ ஜெயிக்கணும்னா நமக்கு யாரோட யுத்தம் இருக்க கூடாது சொல்லுங்க, மாம்ச ரத்தம் யாரு, யாரு அப்படி சொல்ல கூடாது, மனைவி, புருஷன், சகோதரர்கள். மனைவினா சொந்த மனைவி, மனைவிகள்ட்ட அப்படிதானே, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள். எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். ஆமே வா, இவங்களோடு நமக்கு என்ன கிடையாது, யுத்தம் கிடையாது. ஜெயிக்கணும்னா இத முதல்ல இந்த
நமக்கு யுத்தம் யாரோடு கிடையாது? வந்து ஆகணும். யாரோடு கிடையாது? மாம்சத்தோடு. சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்லுங்க. மனைவியோடு கிடையாது, புருஷனோடு கிடையாது, சகோதரர்களோடு கிடையாது, மாமியாரோடு கிடையாது. ஏன்னா இப்ப கிடையாதுன்னு சொன்னது அவ்வளவு மாமியார். மருமக்களோடு கிடையாது. ஆமே ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வான மண்டலங்களில் உள்ள நமக்கு போராட்டம் உண்டு. ஆமே ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, ஆகையால் தீங்கு நாளிலே, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஜெயிக்கிறவன் யார் தெரியுமா? சகலத்தையும் செய்து முடித்தாலா நிக்கணும். ஜெயிச்சிட்டேன். நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்னன்னு அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்னது? பெல்ட், பெல்ட். சத்தியம் என்னும் கச்சை. அப்போ எதை களைந்து போடணும்? பொய்ய களைந்து போடணும், அவ்வளவுதான். பொய்ய நீ கட்டி வச்சிட்டு இருக்க கூடாது, பொய்ய நீ சாதிக்க கூடாது. ஒரு பொய்ய நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து நிறைய பொய்ய சொல்ல வேண்டி வரும். பொய்ய களைந்து போடணும். சத்தியம் என்னும் கச்சையே, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் எங்க? செஸ்ட் மூடி இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்க கூடாது தெரியுமா? அநியாயம், அநீதி. இது இதுக்குள்ள தங்க விடக்கூடாது, வரும், விட்டுடும். நீதி என்ன மார்க்கவசம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. அதாவது எப்பவும் நீ காஸ்பல் ஒர்க்குக்கு ரெடியா இருக்கணும். 24/7 ரெடியா இருக்கணும். உங்ககிட்ட ஒருத்த 10 நிமிஷம் பேசுறேன்னா ஜீசஸ் பத்தி சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்த வசனம், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ரட்சண்யம் என்னும் தலைய. அப்ப சிந்தையில எது இருக்கணும் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டவன். அவர் ரட்சித்தத, அவர் ரட்சித்த நாள், அவர் ரட்சிக்க என்ன செய்தார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்ம அருமையான அந்த பாட்டை பாடுவோமே, கர்த்தருக்கு மகிமை. நம்ம ரட்சிக்கிறது, நம்ம ரட்சிக்கப்பட்டதே நினைக்க மாட்டோம்ல. மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல தான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, நீங்க என்ன டேட் போட்டீங்க? நான் 10/10. அப்ப எனக்கு ஒரு 9/10 போடுங்க. உங்களுக்கு முன்னாடினா ஆமே. நம்ம நம்ம ரட்சணி, அதான் ஹெல்மெட், ஹெல்மெட். அடுத்து தேவ வசனம், ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. அப்ப நீங்க கவனிச்சு, இது சில வருடங்களுக்கு முன்பதாக இதை பேசி இருக்கிறேன், கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. இப்ப என்னெல்லாம் இருக்கு? ஹெல்மெட் இருக்கு, மார்க்கவசம் இருக்கு, பெல்ட் இருக்கு, பாதரட்சை இருக்கு, ஒரு கையில கேடகம் இருக்கு, இன்னொரு கையில. இப்ப ஃப்ரெண்ட் ஃபுல்லா என்ன ஆயிட்டு? எங்க கவர் ஆகல? பேக்ல. அப்ப சத்துரு எப்படி வருவான்? ஆண்டவரே, ஃப்ரெண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டீங்க, அவன் பின்னாடி இல்லப்பா வரான், நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜஸ்டின் எழுப்பி வா. ஆமென், ஆமென். கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் கூட. அவனுக்கும் கர்த்தர் ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். ரட்சி, அவனும் ரட்சிக்கப்பட்டவன். எனக்கும் ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். அவனுக்கும் மார்க்கவசம் கொடுத்திருக்கிறார். வசனத்தை உள்ள வச்சிருக்கிறார். எனக்கும் இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது. இந்த இருதயம் சுத்திகரிக்க எனக்கும் மார்க்கவசம். அவனுக்கும் சத்தியம் என்னும் கச்சை, எனக்கும் சத்தியம் என்னும் கச்சை. அவனுக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எனக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அவன் கையிலும் கேடயம், இன்னொரு கையில பட்டயம், என் கையிலும் கேடயம் பட்டயம். இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் எது கவர் ஆகல தெரியுமா? பேக் கவர் ஆகல. அப்ப சத்துரு எப்படி வருவான்? பின்னாடி வருவான். இப்படி நாங்க ஒருவருக்கு ஒருவர் பார்க்காம
இப்படி நின்னா அவன் பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இப்படி ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்னாலும் பின்னாடி அடிச்சுட்டு. அப்போ என் பின்னாடி வருகிற சத்துருவை எப்படி மேற்கொள்ளணும்னா, ஆமென், ஏன்னா அவன் கையில் என்ன இருக்கு, பட்டயம் இருக்கு. இவன் பின்னாடி வருகிற சத்துருவை நான் என் பட்டயத்தை வச்சு அடிப்பேன். என் பின்னாடி வருகிற சத்துருவை, இப்ப கேட்டீங்களா, இனி 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். இவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் அசதியா இருந்தேன்னா இவன் மேல அந்த அம்பு அடிக்கும். நான் விழித்திருக்கணும். ஆமென். இதுக்குதான் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இங்க கவர் பண்ண தெரிஞ்சவருக்கு இங்க கவர் பண்ண தெரியாதா? அதான் யாவரோடு சமாதானம், யாவரோடு சமாதானம். பகையெல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க, ஒப்புரவாயிருங்க. இதுக்கு என்ன தேவை தெரியுமா? இவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நான் அந்த பட்டயத்தை எடுக்கணும்னா எனக்கு இவன் மேல ஒரு நேசம் வரணும். இல்லைன்னா வெட்டட்டோன்னு நான் விட்டுருவேன். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஐக்கியம். இதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், வரம் அல்ல, லவ், அன்பு வேணும். ஐயோ கஷ்டப்படுறான், கஷ்டப்படுற கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? ஆமே, ஆமே. சில சிச்சுவேஷன் நமக்கு எலியாக்கு ஜெபம் பண்ண முடியாம, சில சிச்சுவேஷன் ஜெபிக்கல முடியாது அந்த நேரத்துல தான். ஆமே. அணிந்து கொள்ளுங்கள். பலவீனமான ஸ்திரீ உங்க வீட்டில் இருந்தா புருஷர்களை குற்றப்படுத்தி ஒதுக்கிறாதீங்க. சத்துரு பின்னாடி வந்து தாக்கிட்டு இருக்கிறான். இப்படி நான் பட்டயத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஒருத்தங்க குத்துனான், இந்த பட்டயத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதான் நீதான். அதனாலதான் எந்த சமயத்திலும் சகோதர சிநேகம். இன்னைக்கு சண்டை பிரிவினை எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வரும்போது ஆண்டவரே சோத்திரம் அப்படிதானே விட்டுருவோம். நமக்கு ஏன் உத்தரவாதம் எடுக்க முடியல? அணிந்து கொள்ளுங்கள். 5வது, ஆயத்தமாகுங்கள். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ. நேற்று இரவு சொன்ன வார்த்தையே ஒரு விசை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா 10:3 வாசியுங்கள். மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும்னா நம்மளை யாரா மாறணும்? சிறந்த குதிரை, யுத்தத்திலே சிறந்த குதிரை. நான் ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், நான் குதிரையாய் அவரை சுமக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், குதிரையா. அதான் கர்த்தர் மந்தையை விசாரித்து, மொத்தத்தை சொல்லணும்னா அவர் ஆட குதிரையா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஏங்க, சிங்கம் ஆடா வந்து ஆட, புரியுதா நான் சொல்றது? சிங்கம் ஆடா வந்து ஆட குதிரையா மாத்தி, இந்த குதிரைய குதிரைக்கு மேல இருந்து அந்த சிங்கம் ஜெயிச்சு. ஆமே, ஆமே. அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. இந்த குதிரையை குறித்து ஆமே நேற்று சொன்னோம். ஆடுக்கும் குதிரைக்கும் அது ஏணி வச்சாட்டாது. யுத்தத்துக்கெல்லாம் ஆடை கொண்டு போக முடியுமா?
கொண்டு போகலாம் யுத்தம் முடிச்சுட்டு. ஆமென். யுத்தத்துக்கு குதிரை கர்த்தர் உருவாக்குற, அதான் தம் மந்தையை விசாரித்து வந்து விசிட் பண்றார். ஆமே ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா ஆடு சைஸ் சின்னது, குதிரை சைஸு. அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பிடிச்சு இழுத்தாலே பெருசாகணும்னு என்ன செய்யணும், பிடிச்சு இழுக்கணும். சின்னதாகனு என்ன செய்யணும், அவர் சின்னதாகி வந்தார், சின்னவன அவர் பெருசாகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சிறந்த குதிரை. இந்த குதிரையை குறித்து கர்த்தர் யோபு கிட்ட பேசுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் அதனுடைய 19 முதல் நீங்க வாசிங்களே. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் அர்த்தம் என்ன? அந்த வீரியத்தை கொடுத்தது நான். அடுத்த வார்த்தை, அதின் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. அந்த குதிரை கணக்கிற சத்தம் கேட்டாலே பார்வோன் ரதத்துல குதிரையை பூட்டி வரும்போது அந்த குதிரை கணக்கிற சத்தத்தை கேட்டோன்னு இங்க எல்லாருக்கும் பல சத்தங்கள் வந்தது. அது கணக்கிற குமுறல், அது தொண்டையில குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. இந்த குதிரைய வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி மிரட்ட முடியாது. நீ ஆடா இருந்தா மிரட்டுவான். நீ யுத்தத்தில் உன்னை சிறந்த குதிரையா நிக்க வைக்கிறார், ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாய், ஆனால் உன்னை நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன். ஆமே. அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை, ஒருத்தன் ஆயுதத்தை தரிச்சிட்டு நிக்கிறானா, இது ஒளித்து ஓடாது. பொதுவாகவே பாருங்க, யானைய கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும் இந்த கன் சவுண்டு ஃபயர் புகை இதெல்லாம் பார்த்தா என்ன இருந்து தெரியுமா, ஓடும். ஆனா யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிக்கும் போது அது எதிராதான் ஓடும். 22 வசனம், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து. அடுத்த வார்த்தை தான் சூப்பர், பயப்படுதலை அலட்சியம் பண்ணுங்க. ஆமே. எங்க இந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்தில், அதில் ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்றிருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. ஆமாம். அதனால் நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ். எனக்கு கால் அடிபடும், கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா மேலே இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்லை, இப்ப நான் வலிய பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்த அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலக்கலக்கும் போது சர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் நாற்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டின் மேல ஒரு ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை வந்து மேய விடும் போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புள்ள பார்த்தோன்னா போ நம்ம போகல அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எந்த ஒரு ஸ்மெல்லு, ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல்லு வந்து பாம்புக்கு பிடிக்காது. அந்த அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார்.
ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போறோம். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு எனக்கு பந்தி கடையில எல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால. இது ஆடு, ஆனா கர்த்தர் குதிரையா மாத்தும் போது தூரத்திலிருந்தே மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது தூரத்துல இருந்தே. சபை இப்படி மாறணும், காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அவர் யுத்தத்தில் அது ஆயத்தமாகணும் டெய்லி. அப்பா என்ன, நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேலே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜெபம் நடக்கு. அதுக்கடையில் வந்து பார்த்தா நம்ம ஆள் தூக்கம் தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை, மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யூதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யவில்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை என்ன ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா ராஜாவே தொட்டு பாருங்க காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும், ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதுலாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாது. சி, நம்ம நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தா எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you, Holy Spirit. A major. ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கோடியும் ஏற்றிடுவோம். ஜயம் அல்லேலூயா, ஜயம் அல்லேலூயா. ஆமே. இப்ப எல்லாரும் ஆர்ப்பரி போடு. அதாவது நம்மில் நம்ம இவ்வளவு நாள் சுமந்து வந்த இனியும் சுமப்பார். ஆனா யுத்தம்னு வரும்போது அவர் நம்மில் பயணிக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க அதுக்கு கீழே அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க கேட்காதவங்க நேற்று நைட்டு உள்ள சாட்டர்டே வர்ஷிப்பை கேளுங்க. யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி இஸ்ரவேல் வம்சத்தாரே 12 கோத்திரத்துல ஒன்ன குதிரையா தெரிந்தெடுத்து மீதி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதான் ஒன்னு தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு சின்ன காயம் வந்ததும் ஆமென், ஹல்லேலூயா. நெப்போலியன் யாருங்க? இந்த குதிரைக்கு முடியலன்னா இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்கிறவன். இன்னொரு குதிரைய தெரிந்தெடுக்க போகிற நெப்போலியனை சுமக்கிற குதிரையே 8 முறை அடிபட்ட பிறகும் தன் மாஸ்டரை நான் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நான் விசிட் பண்றார், இன்னைக்கு அவர் விசிட் பண்றார், அவர் நிற்கிறார். நான் யுத்தத்தில் சிறந்த குதிரையா. அவர் நம்மில் பயணித்து அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். சேனையதீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமைகள்,
எல்லாரும் கைகளை தட்டி சேனாதிபதம் கர்த்தருக்கே, எல்லாரும் கைகளை தட்டி ஆமே. அற்புதமே தம் அண்ணனுக்கு அதை அறிந்து ஆகமாகி போ. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அப்படி சபைய ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியும் சத்தமாய் சொல்லு, ஜயம் அல்லேலூயா, ஜயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும், தாய் மறந்தாலும் நான் மறவேன், திட்ட சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் தன்மை தேற்றுகிறா என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு சமய கைகளை தட்டி ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியோ ஆர்ப்பரி சபைய, ஜயம் அல்லேலூயா, ஜயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் இலை தோங்க. சத்ருவின் கோட்டை ஸ்கூடா ராமா தலா ராஜவு நாராம் சாத்தானின் சேனை நாடுங்கிறவே, துதி சாட்சி ஆர்ப்பரி போ, துதி சாட்சி கோரி. ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கிறிஸ்து ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியோ தலைக்கு மேல கையை தட்டி ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜயம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் இலை தோங்க. ஓ ராமமலா தொடரே, சாத்தானின் சேனை நாடு வீரவே, சாக்கி ஆர்ப்பரிப்போ. ஜய கிறிஸ்து, ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கிறிஸ்து ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியும் ஏற்றிடுவோம். ஜயம் அல்லேலூயா, ஜயம் அல்லேலூயா. ஜய கிறிஸ்து, ஜய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமே, ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியும் ஏற்றிடுவோம். ஜயம் அல்லேலூயா, 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 ஜயம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு, ஆர்ப்பரி போடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையே, உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்தி உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. ஜீசஸ், ஜீசஸ், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து. ஜெய கிறிஸ்து. ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள். ஜெய அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெய. ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர். எங்களுக்கு எல்லாமே நீங்கப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோட அநேக காரியங்களை கொண்டு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எவ்வளவு மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கும் போது இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். ஒரு நபர் கூட அதை இழந்துடக்கூடாது. எங்களை ஜெயமாய் நடத்துறவர் நீ. எங்க பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும். எங்கள் குறைகள் உமக்கு தான் தெரியும். உங்க கிருபையை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிறோம். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நாளைக்கு அந்த பரிசுத்தல் நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் போது நீங்க பிராமிஸ் பண்ணிருக்கிறீங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள ஆண்டவர் கடைசி வர, அந்த கடைசி லாஸ்ட் பிரீத் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் வரைக்கும் அப்போ உங்களை நாங்கள் பற்றி கொண்டிருக்க சார்ந்திருக்க உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க பாதத்தில் இருக்கு கிருபை தார் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும், ஜெயமாய் நடத்தும். மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.